செங்கல்பட்டு மாவட்டத்தில் பல்வேறு இடங்களில் பொதுமக்கள் காய்ச்சல் சளி உள்ளிட்ட பல்வேறு தொற்று நோய்களால் அவதிப்பட்டு வருகின்றனர். அதை பற்றி விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. கொசு பார்த்தீங்கன்னா அப்படி அள்ளலாம், ஒரு ஒரு கூடைக்கு இருக்குது கொசு. ஒரு நாள் கூட அது லீவு கிடையாது, ஒரு ஞாயிற்றுக்கிழமைனா லீவு அந்த தண்ணிக்கா கிடையாது. செங்கல்பட்டு மாவட்டத்தில் பல்வேறு இடங்களில் பொதுமக்கள் காய்ச்சல் சளி உள்ளிட்ட பல்வேறு காரணங்களால் அவதிப்பட்டு வருகின்றனர். இதனால் செங்கல்பட்டு அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை, குரோம்பேட் அரசு மருத்துவமனை உள்ளிட்ட அரசு மருத்துவமனைகளில் பொதுமக்கள் குவிந்து வருகின்றனர். இந்நிலையில் செங்கல்பட்டு மாவட்டத்திற்கு உட்பட்ட காட்டாங்குளத்தூர், திருப்போரூர், பரங்கிமலை மற்றும் தாம்பரம் ஆகிய பகுதிகளில் டெங்கு காய்ச்சல் வேகமாக பரவி வருகிறது. நாள் ஒன்றுக்கு 2 மற்றும் 3 பேர் என புதிதாக டெங்கு காய்ச்சலால் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெறுவதாக மருத்துவத்துறை சார்பாக தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் மாவட்டம் முழுவதும் கடந்த 2 மாதத்தில் 250க்கும் மேற்பட்டோருக்கு டெங்கு பாதிப்பு ஏற்பட்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது. இந்நிலையில் தற்போது உள்ள சூழலில் டெங்கு காய்ச்சல் பாதிக்கப்பட்ட 15க்கும் மேற்பட்டோருக்கு செங்கல்பட்டு அரசு தலைமை மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை மற்றும் குரோம்பேட்டை அரசு மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. குறிப்பாக தாம்பரம் மாநகராட்சியில் டெங்கு காய்ச்சல் பாதிப்பு அதிகரித்துள்ளதாக கூறப்படுகிறது. அதாவது தாம்பரம் மாநகராட்சி 40வது வார்டு கௌரிவாக்கம் ஸ்ரீராமுலு தெருவில் சிறுவர்கள் உட்பட 4 பேருக்கு டெங்கு பாதிப்பு ஏற்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. நெடுஞ்சாலைத்துறையிலிருந்து வர்ற மழை நீர் வடிகால் வந்து அதில் சாக்கடை தண்ணி விடுறதுனால அந்த தண்ணி மொத்தம் எங்கள் தெரு வழியாக, அதாவது ஸ்ரீராமுலு தெரு வழியாக வருது. இது வந்து இப்போ சாதாரணமாக தண்ணியாக இருக்குது. இந்த தண்ணியினுடைய நாற்றும் கொசுவினுடைய நாற்றும், கொசு பார்த்தீங்கன்னா அப்படி அள்ளலாம், ஒரு ஒரு கூடைக்கு இருக்குது கொசு. நேஷனல் ஹைவேஸ்லேருந்து மழைநீர் வடிகால் திட்டம்னு போட்டுட்டு, ஆனால் அதில் ஃபுல்லாக வந்து அந்த ரோட் சைடில் இருக்கிற எல்லா கடையில் இருக்கிற எல்லா கழிவு நீர்கள் அதில் தேங்கி எங்களுக்கு தெரு பக்கம்தான் எல்லாத்தையும் டைவெர்ட் பண்ணி எல்லாமே இங்கே தான் வருது. இந்த இதை வந்து நாங்கள் வந்து ஒரு கிட்டத்தட்ட 1 வருஷமாக நாங்கள் வந்து இந்த கஷ்டத்தை நாங்கள் வந்து அனுபவிச்சிட்ருக்கோம். நாங்கள் இதனால் இங்கே வந்து எங்கள் தெருவில் இருக்கிற சின்ன பிள்ளைங்களுக்கு 2 பேருக்கு வந்து டெங்கு ஃபீவர் வந்திருக்கு. ஒரு 15-20 நாள் ஆகுது. அது சுகாதார அமைச்சர் இங்கே இருக்கிறவங்களுக்கு சொல்லியும் எங்களுக்கு வந்து ஒரு நடவடிக்கையும் இங்கே எடுக்கலை. இது வந்து அந்த கொசுவுக்காக அந்த மருந்து தெளிக்கிறது எந்த ஒரு விஷயமும் நடக்கலை. இங்கே எப்போவுமே 24 மணி நேரமும் அந்த வடிகால்லேருந்து எங்களுக்கு இங்கே வந்து தண்ணி வந்துக்கிட்டே தான் இருக்குது. எங்களுக்கு தெருவில் ஒரு நாள் கூட அது லீவு கிடையாது. அதுக்கு ஒரு ஞாயிற்றுக்கிழமைனா லீவு அந்த தண்ணிக்கா கிடையாது. ஃபுல்லாக நாங்கள் அதை மெரிச்சிக்கிட்டு தான் எங்களுக்கு வந்து, ஏன்னா வயசானவங்கெல்லாம் இருக்காங்க, சின்ன குழந்தைங்களும் இருக்காங்க, ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கோம் நாங்கள். தயவுசெய்து நல்லபடியாக ஏதாவது ஒரு இது வந்து நீங்கள் எங்களுக்கு வந்துட்டு இதுக்கு நடவடிக்கை எடுத்து கொடுக்குமாறு நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். இவ்வாறு தொடர் டெங்கு பாதிப்பு அச்சத்தால் குடியிருப்பு மக்கள் முன்னதாகவே மாநகராட்சி நிர்வாகத்திடம் புகார் அளித்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என மக்கள் குற்றம் சாட்டியுள்ள நிலையில், இதே நிலை நீடித்தால் வீட்டை விட்டு வெளியேறி வெளியூர் செல்லும் அவல நிலை ஏற்படும் என பொதுமக்கள் கருத்து தெரிவித்துள்ளனர். மாவட்ட ஆட்சித்தலைவர்கிட்ட ஒரு மனு கொடுத்தேன். அந்த மனுவுக்கு 31ஆம் தேதியே நகர நல அலுவலர் திரு நாகராஜ் அவர்கள் வந்தார். ஆனால் அவர் இதுவரையில் எந்த நடவடிக்கை எடுக்கலை. உடனடியாக நடவடிக்கை எடுக்கிறேன்னு சொன்னாங்க, ஆனால் எந்த நடவடிக்கை எடுக்கலை. நாங்கள் வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்குறோம், ஆனால் வந்து எங்களுக்கு அதுக்கான தீர்வு இது வரைக்கும் ஒரு நாள் கூட எங்களுக்கு கிடைக்கல. வராங்க அதிகாரிகள், பார்க்குறாங்க, போகிறாங்க, இதோ பண்ணுறோன்னு சொல்லியிருக்காங்களே தவிர எங்களுக்கு எதுவுமே பண்ணல. எங்களுக்கு காவா வந்துடும், காவா நாங்கள் கேட்டது வேறு விஷயம், காவாவே கேட்கல. நாங்கள் கேட்கறது தேசிய நெடுஞ்சாலையிலிருந்து வர தண்ணியை நிறுத்துங்கள், உடனடியாக நடவடிக்கை எடுத்து இந்த தண்ணியை நிப்பாட்டணும், கொசுக்கடியிலேருந்தும் இந்த டெங்கு காய்ச்சல் தடுக்கிறதுலேருந்து எங்களுக்கு பாதுகாக்கணும். நமது சுகாதாரத்துறை அமைச்சர் இந்திய அளவில் ஒரு நற்பெயர் சான்றிதழை வாங்கியிருக்காரு. அந்த நற்பெயர் சான்றிதழ் எங்கள் பாடு மூலியமாக கெட்டிடும் போல இருக்குது. அதாவது இதனால் சுகாதாரமான முறையிலேருந்து எங்கள் தெருவே இப்போ நாரி போயிருக்குது. நீ உடனடியாக நடவடிக்கை எடுக்கணும். நாங்கள் வந்துட்டு தர்ணா பண்ணுறதா இருந்தாலும் சரி, நாங்கள் என்ன நடவடிக்கைகளோ நாங்கள் வந்து இங்கே தெருவில் இருக்கிற ஜனங்கள் எல்லாருமே சேர்ந்து நாங்கள் வந்து எடுக்கலான்னு இருக்கிறோம். தயவு கூர்ந்து எங்களுக்கு வந்துட்டு நீங்கள் செவிசாச்சு இதுக்கு பண்ணுற மாதிரி இருக்கணும். நீங்கள் நடவடிக்கை எடுத்து கொடுத்தீங்கன்னா எங்கள் எல்லாருமா சார்பாக நாங்கள் நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். சத்தியம் செய்திகளுக்காக காஞ்சிபுரம் மாவட்ட செய்தியாளர் மனோகருடன் சத்தியம் செய்திக்குழு.